லாஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஜென்ரேட்டர் மேட்ரிக்ஸ் வந்து கொடுத்துருவோம். அதிலிருந்து வந்து பேரிட்டி மேட்ரிக்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுங்கிறத வந்து பார்த்துருப்போம். தென் பேரிட்டி செக் மேட்ரிக்ஸ், அதாவது பேரிட்டி மேட்ரிக்ஸ் வந்துட்டு என்ன பார்த்துருப்போம்னா பி மேட்ரிக்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்த்துருப்போம். தென் ஹெச் மேட்ரிக்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்த்துருப்போம். தென் மெசேஜ் பிட்டை வச்சு செக் பிட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து லாஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்துருப்போம். இன்றைக்கி வந்து அதே மாதிரி டாபிக் தான், சேம் ஸ்டெப் வந்து ரிப்பீட்டட் ஆகும். பட் வந்து இந்த டாபிக்ஸ் பேர் வந்து ஹேவிங் கோட்ஸ். இதுவும் ஒன் ஆஃப் த டாபிக் தான். இதை எப்பயுமே வந்து ஒரு மெசேஜோட நம்ம எதையும் சேர்த்து கம்பைன் பண்ணி டிரான்ஸ்மிஷன் பண்ணுவோம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா செக் பீட்டோட சேர்த்து டிரான்ஸ்மிஷன் வந்து பண்ணுவோம். இதில் எப்படி வந்துட்டு எரர் டிடெக்ஷன் அண்ட் கரெக்ஷன் வந்துட்டு இந்த ஹேமிங் கோட்ஸ் யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க, எவ்வளோ எரர்ஸ் வந்து டிடெக்ட் பண்ண முடியும், எவ்வளோ எரர்ஸை வந்துட்டு இந்த ஹேமிங் கோட்ஸை வந்துட்டு யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இதில் வந்து நம்ம வந்து பார்ப்போம். ஓகே, இதில் வந்து பார்த்தா இதுதான் பேசிக் ஃபார்முலா. இதில் டி மினிமம்கான ஃபார்முலா இந்த பிளேஸில் வந்துட்டு இருக்கும். டி மினிமம் இல்லை கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு எஸ் பிளஸ் ஒன். இது ரொம்ப இது வந்து எரர் டிடெக்ஷனுக்கான ஃபார்முலா. அதே மாதிரி எரர் கரெக்ஷனுக்கான ஃபார்முலா டி மினிமம் கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 2T+1 அப்படின்ட்டு வந்துட்டு இருக்கும். இது ஜஸ்ட்டு என்னங்கிறத வந்துட்டு தெரிஞ்சுக்கோங்க, இதை நம்ம அங்கே யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ ஸ்ட்ரைட்டாக வந்து ப்ராப்ளத்துக்கு வந்து போயிடலாம். ஓகே, இந்த பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஸ்டினில் பேரிட்டி செக் மேட்ரிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் பேரிட்டி செக் மேட்ரிக்ஸ். இந்த பேரிட்டி செக் மேட்ரிக்ஸ் ஹெச் வந்து கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு இங்கே 7K அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியும் 7ங்கிறது என், தென் 4ங்கிறது வந்துட்டு கே அப்படிங்கிறது, என்ங்கிறது கோட் வேர்டு, கேங்கிறது மெசேஜ் பீட்டு. ஓகேங்களா, ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் அசம்பிளியே வந்து இது பார்த்துருப்போம். ஸோ இந்த ஹெச் மேட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதோடய பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா பி டிரான்ஸ்ஃபர்ஸ் கோலன் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஓகே, இந்த பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் எது அப்படின்னு பார்த்தாவே தெரிஞ்சிடும். இந்த பிளேஸில் இருக்கிற இந்த பொசிஷனில் இருக்க 100001001 இதுதான் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். இந்த ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பி டிரான்ஸ்ஃபர்ஸ்க்கான மேட்ரிக்ஸ். பி டிரான்ஸ்ஃபர்ஸ் தெரிஞ்சிச்சுனாவே நம்ம வந்துட்டு அந்த ரோஸை காலமாகவும் காலத்தை ரோஸாகவும் ரோவாகவும் சேஞ்ச் பண்ணாலே உங்களுக்கு என்ன மேட்ரிக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்னா பி மேட்ரிக்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து ஜென்ரல். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்ன இந்த கொஷின்லேருந்து நம்மளால் எதெல்லாம் நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமோ ஃபஸ்ட்டு எடுத்து அது வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கணும். தென் அதுக்கப்புறம் தான் அதுலேருந்து ஃபர்தராக நீங்கள் வந்துட்டு ப்ராப்ளத்தை வந்து ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ அந்த ப்ராப்ளத்துலேருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அது பேரிட்டி செக் மேட்ரிக்ஸ் வந்துட்டு கொடுத்துட்டாங்க, ஹெச் மேட்ரிக்ஸ், அப்புறம் N, K பேட்டர்னும் கொடுத்துட்டாங்க. ஓகே, இவங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்கங்கிறத பார்த்துருவோம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டர் மேட்ரிக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க, அப்புறம் கோடு வெக்டார் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, ஜென்ரேட்டர் மேட்ரிக்ஸ், கோட் வெக்டார், அப்புறம் மினிமம் டிஸ்டன்ஸ் பிட்வீன் கோட் வெக்டார் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் எத்தனை எரர்ஸ் டிடெக்ட் பண்ண முடியும், எத்தனை எரர்ஸ் வந்துட்டு கரெக்ட் பண்ண முடியும் இந்த ஹேமிங் கோடை யூஸ் பண்ணி அப்படிங்கிறதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 1 by 1 வந்து போய்ப்போம். ஃபஸ்ட்டு ஜென்ரேட்டர் மேட்ரிக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். தென் அதுக்கப்புறம் கோட் வெக்டார்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மெசேஜ் பீட்டோட காம்பினேஷன், மெசேஜ் பீட் காம்பினேஷன் வித் செக் பீட்டு, இது ரெண்டு சேர்ந்து தான் கோட் வெக்டார்ஸ். ஜென்ரேட்டர் மேட்ரிக்ஸுங்கிறது ஒரு மேட்ரிக்ஸ் பேட்டர்ன். ஓகேங்களா, தென் அதுக்கப்புறம் மினிமம் டிஸ்டன்ஸ் பிட்வீன் கோட் வெக்டார்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். தென் எவ்வளோ எரர்ஸ் டிடெக்ட் பண்ணுறோம், எவ்வளோ எரர்ஸ் கரெக்ட் பண்ணுறங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த டேர்ம் ஃபுல்லாமே நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆகணும். இப்போ 1 by 1 நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஷின்லேருந்து ஃபைண்ட் அவுட் பண்ண தான் எழுதியிருக்கோம். என்னோட வேல்யூ 7, கேவோட வேல்யூ 4 அப்படின்னு எழுதியிருக்கிறோம். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் N-Kவோட வேல்யூ வந்துட்டு என்னது, N-Kங்கிறது என்னது Q. அப்போ Qவோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 7-4 = 3 அப்படின்ட்டு வரும். Qவோட வேல்யூவும் நம்ம என்ன பண்ணிடலாம், ஃபைண்ட் அவுட் வந்து பண்ணிடலாம். ஓகே, ஸோ இந்த பிளேஸில் Nவோட வேல்யூ தெரியும், Kவோட வேல்யூ தெரியும், Qவோட வேல்யூஸும் நமக்கு வந்துட்டு என்ன பண்ணணும்னா தெரியும். ஓகே, ஸோ இந்த ஹேமிங் கோட்ஸில் பொறுத்த வரைக்கும் என்னோட N அப்படிங்கிற டேர்மை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு ஈக்குவேஷன் வந்துட்டு இருக்குது. இந்த ஹேமிங் கோட்ஸில் 2^(Q-1) அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதுக்கான ஈக்குவேஷன் நம்ம அதுக்காக தான் இங்கே வந்துட்டு நம்ம Qவோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, என்னங்கிற டேர்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நமக்கு தெரியும் கொஸ்டின்லேயே 7 கொடுத்துட்டாங்க. பட் இருந்தாலும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணினீங்கனாலும் அதே 7 தான் வருங்கிறத இந்த பிளேஸில் சொல்ல வரோம், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ பாருங்களேன், இப்போ N-Kவோட வேல்யூ என்னென்னு வருது, 7-4 = 3 வருதுங்களா, Qவோட வேல்யூ 3. அப்போ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் N = 2^(3-1) அப்படின்னாலும் என்னோட வேல்யூ என்னதான் வரும், 7 தான். ஓகேவா, கரெக்டாக வந்துருச்சா?
ஸோ அதான் இதுவும் ஒன் ஆஃப் த ஃபார்முலா, என்னோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா. பட் நமக்கு கொஸ்டின்லேயே என் கமா கேவோட வேல்யூ 7.4 கொடுத்துட்டாங்க, அதனால் நமக்கு பிரச்சனையே இல்லை. ஸ்ட்ரைட்டாக அதுலேருந்து நம்ம கியூவோட வேல்யூ என்னங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் வந்து பண்ணிட்டோம். ஓகே, தென் தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச் மேட்ரிக்ஸோட பேட்டர்ன். ஹெச் மேட்ரிக்ஸோட பேட்டர்னை வச்சு தான் நம்ம வந்துட்டு ஆல்ரெடி சொன்னேன், இது பி மேட்ரிக்ஸ், இது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஓகேவா, இந்த பி டிரான்ஸ்பர்ஸில் வந்துட்டு இருக்கும். அப்போ பி டிரான்ஸ்பர்ஸில் வந்துட்டு நம்ம வந்து அதுலேருந்து ஹெச் மேட்ரிக்ஸ்லேருந்து பி டிரான்ஸ்பர்ஸ்க்கான மேட்ரிக்ஸை தனியாக பிரிச்சிட்டோம். தென் அதுக்கு கீழே இங்கே அதான் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பி டிரான்ஸ்பர்ஸாக பி மேட்ரிக்ஸாக வந்துட்டு மாற்றும் போது ரோஸ் காலமாகவும் காலம் ரோஸாகவும் சேஞ்ச் ஆகும். அப்படி சேஞ்ச் ஆனிச்சுன்னா இந்த மாதிரி வந்துட்டு மாறும், 1 1 1 0 1 1 0 1, தென் 1 0 1 1, இந்த மாதிரி வந்துட்டு என்ன ஆகிடும்னா சேஞ்சஸ் வந்துட்டு ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து சேஞ்சஸ் வந்துட்டு ஆகிடும். ஓகேவா, ஸோ ஹெச் மேட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பேரிட்டி மேட்ரிக்ஸ் வந்துட்டு நம்ம வந்து இதில் ஃபைண்ட் அவுட் வந்து பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டர் மேட்ரிக்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் வந்து பண்ணுறோம். ஜென்ரேட்டர் மேட்ரிக்ஸோட பேட்டர்ன் நமக்கு தெரியும். ஜென்ரேட்டர் மேட்ரிக்ஸில் வந்துட்டு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வந்து கேவோட வேல்யூ என்னென்னு இருக்குது, என் கமா கேல கேவோட வேல்யூ 7.3 கொடுத்துருந்தாங்களா, அப்போ I3 வரும். அப்போ I3 I3 x 3 அர்த்தம். அப்போ ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வந்துட்டு எப்படி இருக்கும், சாரி ஒரே நிமிஷம், கேவோட வேல்யூ என்ன கொடுத்துருந்தாங்க நமக்கு கொஸ்டினில், கொஸ்டினில் கேவோட வேல்யூ 4 கொடுத்துருந்தாங்க. ஓகே, அப்போ ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் படி வந்து பார்த்தீங்கன்னா I வந்து 4 x 4, அப்போ 1 0 0 0 0 1 0 0 0 0 1 0 0 0 1, இதுதான் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு மெசேஜ் என்ன கொடுத்துருக்குறாங்கங்கிறத நீங்கள் அந்த கொஸ்டின்லேருந்தே பார்த்துக்கலாம். கொஸ்டினில் என்ன கொடுத்துருந்தாங்க, 7.4 கொடுத்துருந்தாங்களா, அதாவது என்னோட வேல்யூ 7, தென் கேவோட வேல்யூ அதாவது மெசேஜ் பிட்டோட வேல்யூ 4 கொடுத்துருந்ததுனால இங்கே ஐயோட வேல்யூ 4 சொல்லிட்டு இந்த பிளேஸில் வந்து நம்ம என்ன பண்ணோம், சப்ஸ்டியூட் வந்து பண்ணோம். ஸோ அந்த பிளேஸில் ஐயோட வேல்யூ 4 சப்ஸ்டியூட் பண்ணலாம், ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இந்த பிளேஸில் எழுதியாச்சு. தென் பி மேட்ரிக்ஸ் நம்ம ஆல்ரெடி பி டிரான்ஸ்ஃபர்ஸ்லேருந்து பி மேட்ரிக்ஸ் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரேட்டர் மேட்ரிக்ஸ் வந்து கிடச்சிரும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ப்ராப்ளம்லாம் ஸ்ட்ரைட்டாகவே ஜென்ரேட்டர் மேட்ரிக்ஸ் கொடுத்து மற்றதெல்லாம் கேட்டிருந்தாங்க. இங்கே வந்து நம்ம எதுலேருந்து கண்டுபிடிச்சோம்னா ஹெச் மேட்ரிக்ஸ்லேருந்து நம்ம வந்து எந்த மேட்ரிக்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா ஜென்ரேட்டர் மேட்ரிக்ஸ் ஃபைண்ட் அவுட் வந்து பண்ணணும், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேவா, ஹெச் மேட்ரிக்ஸ்லேருந்து நம்ம ஹெச் மேட்ரிக்ஸ் கொடுத்துருந்தாங்க, அதுலேருந்து நம்ம பி டிரான்ஸ்ஃபர்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் வந்து பண்ணணும். ஓகே, ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸும் தனியாக வந்து பிரித்தோம். பி டிரான்ஸ்ஃபர்ஸ் இந்த ஹெச் மேட்ரிக்ஸில் வந்துட்டு இது இந்த டேர்ம் இருந்துச்சு, அதுலேருந்து நம்ம பி மேட்ரிக்ஸ் ஃபைண்ட் அவுட் வந்து பண்ணணும். பி மேட்ரிக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா அந்த பி மேட்ரிக்ஸை அந்த இந்த பிளேஸில் நம்ம சப்ஸ்டியூட் வந்து பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸும் அதுக்கு முன்னாடி வந்துட்டு சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஜென்ரேட்டர் மேட்ரிக்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம ஹெச் மேட்ரிக்ஸ்லேருந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணது பி மேட்ரிக்ஸ். ஓகே, ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் எதை பேஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா கொடுத்துருக்கிற மெசேஜ் பிட் 4 கொடுத்ததுனால 4 x 4, அதை வச்சு நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணி ஜென்ரேட்டர் மேட்ரிக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், இப்போ ஜென்ரேட்டர் மேட்ரிக்ஸ்லேருந்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா செக் பீட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். செக் பீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சி ஈக்குவல் டு எம்பி அப்படிங்கிறது ஃபார்முலா. சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா என்னது, சி டேர்முக்கு வந்துட்டு வெளியில் மேட்ரிக்ஸ்க்கு வந்து ஃபார்முலா வந்துட்டு 1 x Q. கியூவோட வேல்யூ என்னது, n-k ஈக்குவல் டு க்யூன்னு தெரியும் நமக்கு, 7 - 4 = 3. அப்போ கியூவோட வேல்யூ 3ங்கிறதுனால இந்த பிளேஸில் என்ன பண்ணியிருந்தோம், இந்த பிளேஸில் கியூவோட வேல்யூ 3ங்கிறதுனால இந்த பிளேஸில் 1 x 3 போட்டிருந்தோம். மெசேஜ் பிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸில் வந்துட்டு 1 x k. ஓகே, என் மெசேஜ் மேட்ரிக்ஸ்க்கான இது வந்து பார்த்தீங்கன்னா 1 x k, கேவோட வேல்யூ 4ங்கிறதுனால அதாவது ஒரு ரோ 4 columns. ஓகேவா, அதனால் எத்தனை மெசேஜ் பிட் வந்து வந்திருக்கும் அப்படின்னு வந்து கேட்டுக்கிட்டிங்கன்னா 4 columnங்கிறதுனால m1 m2 m3 m4 சொல்லிட்டு 4 மெசேஜ் பிட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 x 3னா ஒரு ரோ 3 columns, 3 columnsங்கிறதுனால c1 c2 c3. அப்போ செக் பிட் எத்தனை பிட் வருது, 3 பிட்டு. ஏன் அப்படின்னு கேட்டால் கியூவோட வேல்யூ என்னது, 3. ஓகேவா, அதனால் தெரிஞ்சுக்கணும் 1 x 3. அப்போ சிங்கிள் ரோ 3 columns, அப்போ C1 C2 C3. மெசேஜ் பிட்டுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 1 x k.
ஓகே அதனால் M1 M2 M3 M4 அதுக்கப்புறம் பி மேட்ரிக்ஸ்க்கு வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும் பி மேட்ரிக்ஸோட ஃபார்முலா படி வந்து பார்த்தீங்கன்னா கே கிராஸ் கியூ அதோட மேட்ரிக்ஸ்க்கு அப்போ கே கிராஸ் கியூன்னு வரும்போது கேவோட வேல்யூ என்னது 4 கிராஸ் 3ங்கிறது மெசேஜ் அதாவது கியூங்கிறது கியூவோட வேல்யூ ஓகே ஸோ இந்த பிளேஸில் இங்கே என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா ஜஸ்ட்டு இங்கே சி மேட்ரிக்ஸ் எம் தென் அந்த ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சு அந்த பி மேட்ரிக்ஸ் அந்த ஃபார்மேஷனில் எழுதிட்டோம் எப்பயும் போல் இந்த ரோவை இந்த ஃபஸ்ட் ரோ இந்த ஃபஸ்ட்டு காலம்னால மல்டிப்ளிகேஷன் பண்ணிவிட்டு இந்த பிளேஸில் எழுதியிருக்கிறோம் தென் அதே மாதிரி அதே சேம் ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் ஃபைண்ட் மல்டிப்ளிகேஷன் பண்ணி C2 எழுதியிருக்கிறோம் அதே சேம் ஃபஸ்ட் ரோ தேர்ட் காலத்தால் மல்டிப்ளிகேஷன் பண்ணி C3 எழுதியிருக்கிறோம் இந்த மாதிரி C1 C2 C3 வந்துட்டு இந்த பிளேஸில் ரெப்ரஸன்டேஷன் வந்து பண்ணியிருப்போம் பண்ணிவிட்டு இந்த எந்தெந்த டைமில் ஜீரோவில் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம் அதெல்லாம் கேன்சல் ஆகிடும் எதெல்லாம் ஒன்னால் மல்டிப்ளிகேஷன் பண்ணணுமோ அதெல்லாம் வந்துட்டு நமக்கு ரீடைன் ஆகும் இந்த பிளேஸில் ஃபஸ்ட்டு C1 வந்து பார்த்திங்கன்னா M1 M2 M3 இருந்து ரீடைன் ஆகுது M4 மட்டும் என்ன ஆகிடுது ஜீரோவில் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறதுனால கண்டினியூ ஆகலை அப்போ C1 ஈக்குவல் டு M1 மாடுலோ 2 அடிஷன் M2 மாடுலோ 2 அடிஷன் M3 அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஓகேங்களா ஸோ இதில் இருந்து நமக்கு C1 C2 C3க்கான ஒரு ஈக்குவேஷன் வந்து கிடைக்கும் இதுதான் C1, C2, C3க்கான கரஸ்பாண்டிங் ஈக்குவேஷன் ஓகே இது வந்து பார்த்திங்கன்னா செக் பிட்டுக்கான ஈக்குவேஷன் செக் பிட்டு வந்துட்டு எத்தனை பிட் இருக்குன்னு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 பிட்டு எப்பயுமே ஒரு மெசேஜ் டிரான்ஸ்மிஷன் பண்ணணும் அப்படின்னா ஒரு டேட்டா டிரான்ஸ்மிஷன்னா அது வந்து மெசேஜ் பிட்டு ஓட செக் பிட்டை கம்பைன் பண்ணி டிரான்ஸ்மிஷன் வந்து பண்ணுவோம் இப்போ செக் பிட் வந்து இங்கே எத்தனை பிட் இருக்குது C1, C2, C3ன்னு சொல்லிட்டு 3 பிட்டு வந்துட்டு இருக்குது அதோட வந்துட்டு மெசேஜ் பிட்டு மெசேஜ் பிட்டு வந்துட்டு என்னது எத்தனை பிட்டுனா கே கேங்கிறது எத்தனை வேல்யூ கொடுத்துருந்தாங்க 4 ஓகே மெசேஜ் பிட்டு 4 பிட்டு அதோட செக் பிட் வந்து எத்தனை 3 பிட்டு ஓகே இந்த பிளேஸில் நான் ஒரு ஏதாச்சும் ஒரு மெசேஜ் டிரான்ஸ்மிஷன் வந்து பண்ணலாம் இந்த பிளேஸில் எந்த மெசேஜ் டிரான்ஸ்மிஷன் பண்ணியிருக்காங்கன்னா 1011 ஏன்னா 4 பிட்டில் எத்தனை காம்பினேஷன் இருக்குது 0000 to 1111 வரைக்கும் நமக்கு இங்கே ஏதாச்சும் ஒரு வேல்யூ எடுத்திருக்காங்க 1011 எடுத்துட்டாங்க ஓகேவா அந்த பிட்டை எடுத்திருக்காங்க 1011ங்கிற அந்த வேல்யூஸ் அதாவது M1 வேல்யூ 1 M2 வேல்யூ 0 M3 வேல்யூ 1 M4 வேல்யூ 1 இந்த 4 வேல்யூஸையும் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிடியூஷன் வந்து பண்ணுவாங்க பண்ணும்பொழுது நமக்கு வந்து எப்பயும் போல் என்ன பண்ணுவோம்னா மாடுலோ 2 அடிஷன் பர்ஃபார்ம் பண்ணுவோம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ C1 வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும் C1 வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா M1 வேல்யூ 1 M2 வேல்யூ 0 M3 வேல்யூ M2 வேல்யூ 0 M3 வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு ஓகே இங்கே பொறுத்த வரைக்கும் ஆட் நம்பர் ஆஃப் 1 இருந்துச்சுன்னா அது வந்து 1 ஈவன் நம்பர் ஆஃப் 1 இருந்துச்சுன்னா 0 இதான் மாடுலோ 2 அடிஷனோட நமக்கு வந்து ஒரு டிப்ஸ் ஓகேவா அப்போ இந்த பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா C1 ஈக்குவல் டு ஈவன் நம்பர் ஆஃப் 1 வந்திருக்கு அதனால் 0 தென் இந்த பிளேஸ்லேயும் C2 எப்பயும் போல் இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்போ M1 M2 M3 M4 வேல்யூவை இந்த C2ங்கிற ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணுறோம் இந்த பிளேஸில் இருக்கிற C2ங்கிற ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணும்பொழுது M1 வேல்யூ 1 M2 வேல்யூ 0 தென் M4 வேல்யூ 1 அப்போ இங்கே ஈவன் நம்பர் ஆஃப் 1 அப்போ இது 0 ஆகிடுச்சு தென் C3 M1 வேல்யூ 1 M3 வேல்யூ 1 M4 வேல்யூ 1 அப்போ C3 வேல்யூ 1 இப்போ என்ன பண்ணுறோன்னா மெசேஜ் பிட் என்னது இங்கே மெசேஜ் எழுதியிருக்கிறது 1011 நம்மளோட மெசேஜ் இப்போ செக் பிட் ஃபைண்ட் அவுட் பண்ணது என்ன வந்திருக்கு 0010001 அப்போ இது ரெண்டையும் சேர்த்து கம்பைன் பண்ணி எழுதுனா அதுக்கு பேர் கோட் வெக்டார் இது நமக்கு ஆல்ரெடி தெரியும் இது பழைய ப்ராப்ளத்திலே நம்ம வந்து பார்த்துருப்போம் இது வந்து மெசேஜ் இது வந்து செக் பிட் இது மாதிரி ஒவ்வொரு காம்பினேஷனுக்கும் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி 0000 1111 வரைக்கும் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஒவ்வொரு காம்பினேஷனுக்கும் உங்களுக்கு 3 பிட்டில் செக் பிட் வந்துட்டு கிடைக்கும் அப்போ அதை எல்லாமே சேர்த்து எழுதும்போது கோட் வெக்டார் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே அதுதான் அந்த பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இந்த மாதிரி எழுதியிருக்கிறோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 0000 கீழே 111 வரைக்கும் எழுதியிருப்பாங்க இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி எழுதியிருப்பாங்க ஓகே வேறு ஒன்றும் கிடையாது இப்போ இந்த பிளேஸில் இது வந்து மெசேஜ் இது நீங்கள் அதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது கிடைக்கிற செக் பிட்டு இப்போ M1 M2 M3 M4 வேல்யூ அந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணும்போது கெட் பண்ணுற C1 C2 C3 இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி எழுதியிருக்கிறாங்க இது வந்து கோட்
வெக்டார் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகே, இந்த பிளேஸில் இங்கே என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கோட் வெக்டாரோட வேல்யூஸ் வந்துட்டு எழுதியிருக்கிறாங்க. சார் இந்த வேல்யூஸ் எப்படி எழுதுனாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெசேஜும் செக் பிட்டும் சேர்ந்தது தான் கோட் வெக்டார். இதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இருக்குதோ அந்த வேல்யூஸ் தான் இங்கே வந்துட்டு எழுதுவோம். இங்கே வந்துட்டு இந்த பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒன் ஒன்ஸ், இந்த பிளேஸில் வந்து பாருங்கள் எத்தனை ஒன் இருக்குது, 3 1ங்கிறனால இங்கே 3 ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். இந்த பிளேஸ்லேயும் 3 1ங்கிறனால 3, தென் இந்த பிளேஸில் 4 1 இருக்கிறனால 4, இந்த மாதிரி வந்துட்டு இதோட வேல்யூஸ் வந்து சைடில் வந்து நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ணிக்கணும். இது என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா வெயிட்டேஜ் ஆஃப் தி கோட் வெக்டார்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஒரு கோட் வெக்டாரோட வெயிட் எதை வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்னா அந்த செக் பிட்டிலையும் மெசேஜ் பிட்டிலையும் கம்பைன் பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எத்தனை ஒன் வந்திருக்கோ அதை பேஸ் பண்ணி இந்த இடத்துல வேல்யூஸ் வந்துட்டு எழுதுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து 0000லேருந்து 1111 வரைக்குமே நமக்கு வந்து என்ன வந்திருக்கும், கோட் வெக்டார் வந்திருக்கும். அந்த ஒவ்வொரு கோட் வெக்டாரையும் வச்சு அதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இருக்கோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணிப்போம்னா நமக்கு இங்கே வெயிட் ஆஃப் தி கோட் வெக்டார் ஃபைண்ட் அவுட் வந்து பண்ணிடுவோம். வெயிட் ஆஃப் தி கோட் வெக்டார் ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் இந்த கோட் வெக்டார் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்ல, இதில் இருக்கிறதுலே மினிமம் வேல்யூ என்னது, 0 விட்டுறணும். மினிமம் வேல்யூ என்னதுன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா 3 தான் மினிமம் வேல்யூ, அதை விட்டால் 4 இருக்குது. ஓகேங்களா? இருக்கிறதுலே மினிமம் வேல்யூ என்னது 3 தான். ஸோ அதனால் டி மினிமமோட வேல்யூ என்னென்னு எடுத்துக்கிறோம்னா 3 எடுத்துப்போம். ஓகேவா? டி மினிமமோட வேல்யூ நம்ம ஃபஸ்ட் எடுத்தோன்னா ஜென்ரேட்டர் மேட்ரிக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருந்தாங்க, ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. தென் அதுக்கப்புறம் கோட் வெக்டார் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருந்தாங்க, அதையும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். தென் அதுக்கப்புறம் மினிமம் வெயிட்டேஜ் ஆஃப் தி கோட் வெக்டாருங்கிறது இந்த மாதிரி தான் ஃபைண்ட் அவுட் வந்து பண்ணணும், இதையும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா எவ்வளோ எரர்ஸ் வந்து டிடெக்ட் பண்ண முடியும், எவ்வளோ எரர்ஸ் கரெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். எவ்வளோ எரர்ஸ் டிடெக்ட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். எரர் டிடெக்ஷனுக்கான ஃபார்முலா வந்துட்டு டி மினிமம் கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு எஸ் ப்ளஸ் 1. டி மினிமமோட வேல்யூ என்ன, 3. அதாவது 3ங்கிறது எதை வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணணும், வெயிட்டேஜ் ஆஃப் தி கோட் வெக்டாரை வச்சு ஃபைண்ட் அவுட் வந்து பண்ணணும். அப்போ டி மினிமமோட வேல்யூ 3 கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு எஸ் ப்ளஸ் 1 வரும். ஓகே, தென் அதுக்கப்புறம் இந்த ப்ளஸ் 1 இந்த சைடு போனிச்சுன்னா மைனஸ் 1 மாறிடும். அப்போ எஸ் லெஸ் தான் ஆர் ஈக்குவல் டு 2 அப்படின்ட்டு வந்து வந்துடும். ஸோ நம்மளால் வந்து 2 எரர்ஸ் வரைக்கும் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா டிடெக்ட் பண்ண முடியும். டிடெக்ஷனுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, இதுதான் அந்த ஃபார்முலா. ஓகேங்களா? கரெக்ஷனுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, அது இது. கரெக்ஷனுக்கான ஃபார்முலா டி மினிமம் கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 2t+1ங்கிறது கரெக்ஷனுக்கான ஃபார்முலா. ஸோ கரெக்ஷன் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னா டி மினிமம் இந்த பிளேஸில் டி மினிமம்க்கான வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. தென் 2t+1, தென் இந்த பிளேஸில் இருக்கிற 1 இங்கே போணுச்சுன்னா, இந்த பிளேஸில் இருக்கிற 1 இந்த சைடு போணுச்சுன்னா மைனஸ் 1 மாறிடும். அப்போ 2 > 2t அப்படின்ட்டு வரும். அப்போ இந்த 2 வந்து இந்த சைடு போகும்போது டிவைடாக மாறிடும். அப்போ வந்துட்டு என்னென்னா 1 > t அப்படின்ட்டு வரும். ஓகே, இந்த பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதை எப்படி எழுதியிருக்காங்க, இந்த டேர்மை தான் இப்படி எழுதியிருக்காங்க, t < 1 எழுதியிருக்காங்க. ஒரு எரரை நம்மளால் என்ன பண்ண முடியும்னா கரெக்ஷன் பண்ண முடியும். இதுக்கு என்ன மீன் பண்ணுறாங்கன்னா இப்போ நீங்கள் வந்து கோட் வெக்டாரோட நம்ம அதாவது கோட் வெக்டாருங்கிறது என்னென்னு தெரியும். கோட் வெக்டாருங்கிறது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ் பிட்டும் செக் பிட்டும் சேர்ந்தது கோட் வெக்டார்னு சொல்லுவோம். இந்த மெசேஜ் பிட்டும் செக் பிட்டும் நம்ம சேர்த்து டிரான்ஸ்மிஷன் பண்ணும் பொழுது ஏதாச்சும் ஒரு பிட்டு சேஞ்ச் ஆகிருக்குது அப்படின்னு நம்ம ஈஸியாக வந்துட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணது பண்ணிடலாம். இந்த பிளேஸில் தான் எரர் இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேங்களா? அதுக்கு வந்து அதை வச்சு தான் இதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஒரு எரர் வரைக்கும் நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுங்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. எதை வச்சு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா வந்துட்டு வெயிட்டேஜ் ஆஃப் தி கோட் வெக்டாரை வச்சு கண்டுபிடிச்சாங்க. ஒரு எரர் வரைக்கும் கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் பண்ண முடியும். ஒரு எரர் வரைக்கும் உங்களால் கரெக்ட் பண்ண முடியும். டிடெக்ட் பண்ணுறதுனா எத்தனை எரர் வரைக்கும் நீங்கள் டிடெக்ட் பண்ணலாம்னா 2 வரைக்கும் டிடெக்ட் பண்ண முடியும். அதை எதை வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த ப்ராப்ளத்தை வச்சு ஃபைண்ட் அவுட் வந்து பண்ணுவீங்க. இந்த ஈக்குவேஷனை வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 2 வரைக்கும் டிடெக்ட் பண்ண முடியுங்கிறத பார்த்தீங்க, இதில் எவ்வளோ எரர்ஸ் வரைக்கும் கரெக்ட் பண்ண முடியுங்கிறது இந்த ஃபார்முலா. நமக்கு டி மினிமம்ங்கிறது எதுலேருந்து எடுத்துக்கிட்டோம்னா கோட் வெக்டாரோட வெயிட்டேஜிலேருந்து எடுத்துக்கிட்டோம். வெயிட்டேஜ் ஆஃப் தி கோட் வெக்டார்லேருந்து நம்ம வந்துட்டு இதை வந்து ஃபைண்ட் அவுட் வந்து பண்ணணும். ஓகே, ஸோ இது வரைக்கும் நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ணனா போதும். ஸோ உங்களுக்கு டி மினிமம் வந்து கேட்குறாங்க, டி மினிமம் வந்து ஃபைண்ட் அவுட் எவ்வளோ எரர் வந்து டிடெக்ட் பண்ண முடியும், எவ்வளோ எரர் கரெக்ட் பண்ண முடியும்னு கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலாஸ் வச்சு நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.